الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين قال النبي صلى الله عليه وسلم إنما أنا رحمة ومهداة صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து நடக்குமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியச் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்திருப்பானாக. அகிலங்களுக்கெல்லாம் அருள் கொடையாய் அவதரித்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகிழ்த்த முழுமதியை வெகுமதியாய் பெற்ற மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். உலகமெங்கும் உண்டான மெம்பரிலும் மெஹராபுகளிலும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வையும் வாழ்வியல் தத்துவங்களையும் பேசப்படக்கூடிய பேசுபொருளாக, தலைப்புச் செய்தியாக காலமெல்லாம் இருக்கின்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், சில தலைவர்கள் வரலாற்றில் வாழ்வார்கள், அதுவும் சில பக்கங்களை அவர்களில் காணவில்லை. ஏனென்றால் சொல்லும்படியாக அவருடைய வாழ்க்கை தரம் முழுமையாக இருக்க, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே வரலாறாய், பிறந்த பின்பு சாகா சரித்திரமாய், மறைந்த பின்பும் 162 கோடி முஸ்லிம் இதயங்களின் இதய சிம்மாசனத்தில் கலங்கரை விளக்காய் இன்னும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருங்குணத்தின் அணிவகுப்பாய் ஆளுமை செலுத்தியிருக்கின்றார்கள் என்பதுதான். வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து நிற்கின்றார்கள், வியந்து வியந்து உடன்பற்றவர்களும் முரண்பட்டவர்களும் கூட வரலாற்று ஆசிரியர்கள் மாநபியின் வரலாற்றை, ஏன் இப்படி ஒரு வரலாறு ஒரு மனிதனுக்கு வேறு யாருக்கும் இல்லை என்று அறுதியிட்டு கூறுகின்றார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நிற்கும் போது அவருடைய தாடி முடி எந்த பக்கமாக அசைந்தது என்பது முதல் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால், மாநபியின் மடியில் தவழ்ந்த குழந்தைகள் எத்தனை, ஆண் குழந்தை எத்தனை, பெண் குழந்தை எத்தனை என்பது கூட பதியப்பட்ட சரித்திர நாயகனாய் இப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு அசைவையும் ஆதாரத்தோடு பதியப்பட்ட துல்லியமான வரலாற்றின் வெளிச்சத்தில் பிறந்தவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து நிற்கின்றார்கள். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற பொழுது உம்மு மல்தம் என்ற ஒரு ஏழை பெண்ணினுடைய வீட்டில் ஒரு ஆட்டிலே, பால் வராத ஆட்டிலே பால் கறந்து அனைவருக்கும் பகிர்ந்துண்டார்கள் என்பதை நாம் ஞாபகம் வைத்திருப்போம். அந்த ஆட்டினுடைய சரித்திரமும் இருக்கின்றது. பெருமானாரோடு சம்பந்தப்பட்ட அனைத்தும் வரலாறாயிருக்கின்றன. அந்த ஆடு அதற்கு பின்பு யாரிடம் சென்றது, எத்தனை வருடம் வாழ்ந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலம் வரை அந்த ஆடு யார் யார் கைக்கெல்லாம் மாறியது என்பது முதல் துல்லியமாக வரலாறு இந்த உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் பின்னால் அமர்ந்து எந்தெந்த சஹாபிகளை அமர்ந்து அவர்கள் அழைத்து சென்றார்கள், அப்பொழுது பேசப்பட்ட செய்தி என்ன என்பதெல்லாம் கூட முழு ஆதாரத்தோடு
இது ஹதீஸ் கலையில் சம்பந்தப்பட்டவர்கள் 500,000 பேர்கள் இருக்கின்றார்கள். அஸ்ஹாபுர் ரிஜால் என்று ஒரு தனி நூல் கோவையே இருக்கின்றது. யார் யாரெல்லாம் அந்த ஹதீஸை பெருமானாரை தொட்டு பெருமானாரோடு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருடைய சரித்திரமும் பதியப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த குழந்தைகள் அமர்ந்தனவோ அந்த குழந்தையின் சரித்திரமும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அனைவரும் சரித்திரமானார்கள் என்றால், சிரத்துல் முஸ்தபா என்ற பெருமானாரின் வரலாற்று காவியத்தை படைத்தவர் முன்னுரையில் எழுதுவார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிலை கண்ணாடி. வணிகர்கள் வரட்டும், வியாபாரத்தின் நுட்பத்தை தெரிந்து கொள்ளட்டும். அது முகத்தை காட்டும் கண்ணாடி மட்டுமல்ல, அகத்தையும் காட்டக்கூடிய கண்ணாடி. அரசியல்வாதிகள் வரட்டும், அரசியலின் அறம் கூறும் மாணவியினுடைய வாழ்க்கை. இப்படி எந்த துறை, சில தலைவர்கள் சில தொலைவர்கள் துறைகளுக்கு மாத்திரம் வழிகாட்டியிருப்பார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்துறைக்கும் பல்கலைக்கழகமாய் பெருமானாரினுடைய வாழ்க்கை உயர்விலும் துயர்விலும் நோக்கக்கூடியதற்கு நாம் அங்கு அழகிய முன்மாதிரிக்கின்றது என்று அருள்மறை கூறுகின்றது. லகத கானலக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. ஆக எந்த துறைக்கு சென்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் முன்மாதிரியும் பாடமும் நமக்கு அதில் இருக்கின்றன என்று வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து வியந்து போகின்றார்கள். ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியருடைய பெயர்களும் அதனுடைய நூல்களும் இருக்கின்றன. விரிவஞ்சி நான் சுருக்குகின்றேன், அறிஞர்கள் மாத்திரம் என்று பெயர் சொல்கின்றேன். இன்னொரு வரலாற்று ஆசிரியர் வியந்து சொல்வார், பொருளாதாரம் இல்லை, அரசியல் பலம் இல்லை, இராணுவ அணிவகுப்பு இல்லை, கோட்டைகள் இல்லை, கொத்தளங்கள் இல்லை, மனித மனதங்களில் இப்படி ஒரு ஆளுமையை அவர் எப்படி செலுத்தினார் என்று வியந்து நிற்கின்றார். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே தொழுகையை முடித்துக் கொண்டு எழுந்த சஹாபிகளை, இருங்கள் சிறிது பேச வேண்டும் என்று அமர சொன்னார்கள். அப்பொழுது வீதியில் சென்று கொண்டிருந்த ஒரு சஹாபி அமருங்கள் என்ற வார்த்தையை கேட்டவுடன் வீதியிலேயே அமர்ந்து விட்டார்கள். சர்தார் நபியின் சமிக்ஞைகளுக்கு சரணாகதி அடையக்கூடிய சஹாபிகளை பெருமானார் எப்படி உருவாக்கினார்கள்? அருங்குணத்தின் அணிவகுப்பாய் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆளுமை. இன்னொரு வரலாற்று ஆசிரியர் எழுதுவார், வர்ணாசிரமத்தையும் பிறப்பால் உயர்வு தாழ்வு என்ற இழிநிலையை அகற்றிய சக்தி அதை நிலைநாட்டியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உயர்ந்த லட்சியம் அதை அடைவதற்கான இலகுவான வழி அதிலே ஜெயித்து காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜாஹிர் என்ற ஒரு கிராமத்து அடிமை கருப்பினத்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிராமத்திலிருந்து ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பார்கள். மாணவி அவர்கள் பகரமாக அதைவிடவும் பெரிதாக அன்பளிப்பு செய்து அனுப்புவார்கள். ஒரு தடவை அவர் வருகின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடம் தன்னுடைய கிராமத்து கனிவர்க்கங்களை கொடுத்து விட்டு, ஜாகிர் வந்துவிட்டு சென்றதாக சொல்லுங்கள், நான் சந்தைக்கு செல்கின்றேன் என்று சென்று விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் நுழைந்து தன் திருப்பாத ரட்சணைகளை கழற்றியவுடன் அன்னை ஆயிஷா சித்தீகா சொல்கிறார்கள், ஜாகிர் வந்துவிட்டு சென்றார். எங்கே சென்றார் என்று விசாரித்து விட்டு மீண்டும் தன்னுடைய காலணிகளை அணிந்து கொண்டு, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தால் அரபுரகம் எழும், அமர்ந்தால் அரபுரகம் அமரும், அப்படிப்பட்ட ஒரு காலம் அசுர பலத்துடன் இருந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாகிரை தேடி செல்கின்றார். அவர் ஒரு முக்கிய வியாபாரி அல்ல, விஐபி அல்ல, ஒரு அடிமை கருப்பினவத்தவர். சந்தைக்கு சென்று பின்புறமாக சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கண்ணை பொத்தி, யார் இவரை வாங்குகின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்மணி நாயகத்தின் கஸ்தூரி மனத்தினால் உணர்ந்து கொண்ட அந்த ஜாகிர், அத்தபீஉனி,
லஸ்து விமாலின், நான் ஒரு பைசாவுக்கு பெறமாட்டேன், என்னையா விற்கின்றீர்கள் என்று அந்த ஜாகிர் சொன்னவுடன் திருப்பி கட்டி அணைத்து அல்லாஹிடத்தில் நீ செல்லா காசில்லை என்று அவர்களை கட்டி அணைத்த பொழுது சந்தையை திரும்பி பார்த்தது. ஒரு கருப்பின அடிமையை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசராக இருக்கக்கூடிய காலம், அரபுலகத்தின் அதிபராக இருக்கின்றார்கள், தன்னை அரசர் என்று அவர்கள் பிரபலியப்படுத்தவில்லை, தன்னை ஜனாதிபதி என்று அவர்கள் பரிபலியப்படுத்தவில்லை. அப்படி உள்ள சூழலில் அந்த கருப்பினத்தினுடைய ஏற்றதாழ்வை களைந்த உத்தமர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து நிற்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காபாவின் உச்சத்தில் ஏற்றி அசான் சொன்ன பொழுது குறைசி காபிர்கள் நல்ல வேளை இதையெல்லாம் பார்ப்பதற்கு என் தகப்பன் இல்லையே என்று சொன்ன சம்பாசனை கூட சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்த கோணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு கோணமாக பார்க்கின்றார்கள். இன்னொரு வரலாற்று ஆசிரியர் சொல்வார், தன்னை கடவுளாக்கப்படாமல் கடைசி வரைக்கும் காப்பாற்றிய ஒரு மனிதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடவுள் இல்லை என்று சொன்னவரை கூட கற்சலையாக்கி கடவுளாக்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் மகன் என்று வணங்க ஆரம்பித்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்னுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகன் என்று வணங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய கடை கோடி ஒரு சேரியில் உள்ள ஒருவனிடம் கேட்டாலும் பெருமானாரின் ரவுலாவில் சென்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்வானே தவிர சஜதா செய்ய மாட்டான். இது அவனுடைய வெற்றி அல்ல, பெருமானாரின் வெற்றி. தன்னை வணங்க விடாமல் இருப்பதற்கான அனைத்து ஆயத்த பாதுகாப்புகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவின் மூலமாக ஹதீஸின் மூலமாக இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்தி வெற்றியும் பெற்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் உடன்பற்றவர்களும் முரண்பற்றவர்களும் பாராட்டி வியந்து நிற்கின்றார்கள் என்றால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வாழ்க்கை தத்துவமாக வாழவில்லை. ஒரு முஸ்லிம் 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உண்டான ஹதீஸின் தொடர்பு இல்லாமல் அவன் வாழ முடியாது. அத்தகைய தொடர்பு தொய்மை இஸ்லாமிய வாழ்வோடு வாழ்வாக ஒன்றிணைந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம். உண்ணும் போதும், உறங்கும் பொழுதும், உறவாடும் போதும், உரையாடும் பொழுதும், கழிவறைக்கு செல்லும் பொழுதும், நாடாளும் போதும், நகம் வெட்டும் போதும் கூட நமக்கு முன்மாதிரி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழால் இஸ்லாத்தை பரப்பவில்லை, தன் வாழ்வியலால், தன்னுடைய நன்னடத்தையால், தன்னுடைய அருங்குணத்தால் ஒரு யூதனுடைய ஜனாசாவிற்கு எழுந்து நின்றார்களே. சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யூதனுடைய ஜனாசாவாயிற்றே, அலஸ்து நஃப்ஸன், அது ஒரு ஆத்மா இல்லையா? மதங்களை கடந்த மனிதாபிமானத்தை இந்த பூமி பந்தில் பறைசாற்றிய பைகம்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது முரண்பட்ட வரலாற்று ஆசிரியர்களின் பதிவைத்தான் நான் உங்களிடம் பகிர்கின்றேன். பெண்களை துர்ச்சகனமாக, அபசகுனமாக, அதுவும் அல்லாமல் அவர்களுக்கான சம உரிமைகள் கூட வழங்கப்படாமல் இருந்த நேரத்தில் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாயின் காலடியில் சுவனம் இருக்கின்றது என்று சொன்ன பொழுது தாய்க்குலத்தின் பெருமையை நிலைநாட்டினார்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி அன ஹைரும் மின் அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவி, மனைவியர்களில் சிறந்தவரே. நம்முடைய நற்சான்றிதழுக்கு நம் மனைவி தரச்சான்றிதழ் தர வேண்டும் என்று சொன்னதின் மூலமாக அடிமையாக இருந்த பெண்களை அரசியாக்கினார்கள். ஆக பெண்கள் அரசியாகும் பொழுது ஆண் அரசனாகி விடுகின்றான்.
பெண்ணை அடிமைப்படுத்தினால் அவன் முதலாளியாகத்தான் இருக்க முடியும். எனவே நம்முடைய தரத்தையும் உரத்தினார்கள் என்ற கோணத்தையும் நாம் பார்க்கின்றோம். இன்னொரு வரலாற்று ஆசிரியர் சொல்வார், கொண்ட கொள்கையில் உறுதி. எந்த நிலையிலும் சமரசம் செய்ய முடியாத ஒரே கொள்கை. கொள்கையை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய, ஏன் கொள்கையே இல்லாத அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி பூண்ட அந்த உறுதி. ஒரு கிராமத்துவாசி வந்தார், இஸ்லாத்திற்கு எதிர்ப்பானவர், மாநபியை பார்த்து ஒருமையில் அழைத்து, இஸ்லாம் அரபகம் முழுக்கும் பரவிடும் என்றீர்களாமே என்று கேட்டார். ஆம் என்று பதிலுரைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாரசீகமும் ரோமும் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னீர்களாமே, உங்களுடைய தோழர்கள் எல்லாம் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருக்கின்றார்களே. அதற்கும் ஆம் என்று சாந்தமாக பதில் சொன்னார்கள். மூன்றாவதாக அவர் கையோடு கையாக ஒரு மனித எலும்பை எடுத்து வந்திருந்தார், மக்கி போன எலும்பை. மண்ணோடு மண்ணாக மக்கி போன பின் இதிலிருந்து மீண்டும் எழுப்பப்படுவீர்கள், எழுப்பப்படுவோம் என்று சொன்னீர்களாமே எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷரில் உன் கரத்தை பிடித்து நான் கேட்பேன், நான் சொன்னது நடந்ததா என்று கேட்பேன். அந்த அளவு உறுதி. இதை தொடர்ந்து பின்னால் ஒரு சம்பவமும் இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் இதே கிராமத்துவாசி யோசிக்கின்றார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் இரண்டு நடந்து விட்டது. அரபகம் முழுக்கும் இஸ்லாம் பரவிவிட்டது, பாரசீகம் கைப்பற்றப்பட்டு விட்டது, மரணித்த பின்பு மீண்டும் எழுப்பப்படுவோம், எனவே இஸ்லாத்தை தழுவி விடுவோம் என்று மஸ்ஜிதுன் நபவியை நோக்கி அவர் வருகின்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சில முக்கிய சஹாபிகளுடன் தலைமைச் செயலகத்தில் இருந்து இவர் வருவதை பார்த்தவுடன் ஓடோடி வந்து வந்த நோக்கத்தை கேட்டு கலிமா கற்பித்து அவர்களை சங்கையாக அனுப்பி வைக்கின்றார்கள். மற்ற சஹாபிகள் எல்லாம் கேட்கின்றார்கள், யாதோ ஒரு கிராமவாசி, அவருக்கு நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களே, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எத்தனையோ இஸ்லாமிய வந்து கொண்டு இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரு கிராமத்து வாசிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா கூறினார்கள், இதே கிராமத்து வாசி பெருமானாரோடு சம்பாசனை செய்யும் போது நான் இருந்தேன். பெருமானார் கூறினார்கள், நாளை மஹ்ஷரில் உன் கரம் பிடித்து நான் சொன்னது நடந்ததா என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் கரம் பிடித்தால் அவர் நிச்சயமாக சோனவாசியாகத்தான் இருப்பார். கொண்ட கொள்கையில் உறுதி என்பதற்காக மேற்கோள் காணப்பட்ட இந்த சம்பவத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெருமானாரின் மீது வைத்திருந்த தெளிவையும் நம்பிக்கையும் பாருங்கள். பெருமானார் கரம்பட்டவர், நிச்சயம் சோவனவாசிதான், அவரை நரகம் தீண்டாது என்பதற்காக சோவனவாசிக்கு நான் சங்கை செய்தேன் என்று சொன்னார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரின் பிரிவுக்கு பின்பு சஹாபிகளுக்கு ஒரு சிறு விருந்து வைக்கின்றார்கள். விருந்து விரிப்பின் சுஃப்ராவி அழுக்காக இருக்கின்றது என்ற அபிப்பிராயத்தை சஹாபிகள் சொன்ன பொழுது அந்த சுஃப்ராவை தூக்கி நெருப்பிலிட்டார்கள். நெருப்பில் விழுந்த பிறகு அந்த துணி புத்தம் புது துணியாக வந்தது. காரணத்தை கேட்டபொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு அருந்தியவன் இந்த துணியில் அவர்கள் தன் பொற்கரங்களையும் தன் நபித்துவ உதடுகளையும் இந்த துணியில் அவர்கள் துடைத்தார்கள். எனவே இந்த துணியை நெருப்பு தீண்டவில்லை என்று சொன்னார். இந்த சம்பவத்தில் நினைவூட்டுவதற்காக அதை சொல்கின்றேன். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டது நரகத்தை தீண்டாது என்ற கோணத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் சொல்ல வந்தது பெண்களத்தினுடைய பெருமையை இந்த உலகத்தில் நிலைநாட்டியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி கேட்டார், நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது மிகவும் கஷ்டப்பான சூழ்நிலையில் என்னுடைய பெற்றோர்கள் கிடைத்ததை வைத்து என்னை வளர்த்தார்கள், இப்பொழுது நான் மிகப்பெரும் செல்வந்தனாக இருக்கின்றேன், என் பெற்றோர்களை நான் வசதியாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய தாயின் கடமையை நிறைவேற்றியதாக ஆகிவிடுமா என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரி இப்பொழுது உள்ள இளைஞர்களுக்கு மனதில் பதிக்க வைக்க வேண்டிய ஒன்று. மாணவி சொன்னார்கள், உஹுமா யுரீதானி பகாவுக,
உன் பெற்றோர் அந்த கஷ்ட நிலையிலும் உனக்கு உணவளித்து உன்னை ஊட்டி வளர்க்கும் பொழுது நீடூடி வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், பல பதவிகளை அடைய வேண்டும், பல பட்டங்களை பெற வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆசையில் உனக்கு உணவூட்டினார்கள். ஆனால் நீ இப்பொழுது வசதியாக உணவு ஊட்டினாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் இறந்து போயிருவாங்கன்னு எண்ணிக்கிட்டே தான் நீ உணவு ஊட்டுற என்ற சொல். இந்த உலகத்தில் பெற்றோர்களின் பெருமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள் என்றால், பெண்களுடைய தரத்தை, பெண் குழந்தை பிறந்து விட்டால் முகம் கருத்துவிடும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றானே, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அல் பின்து பரக்கா, பெண் என்றாலே பரக்கத், அது பாக்கியம், அது அருள்கொடை என்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குலத்திற்கு செய்த மாபெரும் பேருபகாரம் மாணவி பிறந்ததுக்கு பின்புதான் பெண் குலத்திற்கு வந்தது என்பதை நாம் சொல்கின்றோம். இன்னொரு வரலாற்றாசிரியர் சொல்வார், இந்த உலக தலைவர்களில் பாசாங்கு இல்லாத ஒரே தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பகட்டாக கர்வமாக இல்லாமல் மக்களோடு மக்களாக, சஹாபிகளோடு சஹாபிகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு நுழைந்ததை வரலாறு மீண்டும் ஒன்று திரும்ப வேண்டும் என்றால், பெருமானார் மதீனாவிற்கு நுழைந்த அந்த நன்னாளை கேட்பேன் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்களே, அப்படி அவர்களை வைத்து ஓதி அவர்களை சங்கையாக வரவேற்றார்கள். குபா மஸ்ஜித் எழுப்பப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு தோழர்களாக கல் சுமந்தார்கள். யா ரசூலல்லாஹ், தாங்கள் கல் சுமக்கின்றீர்களே என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை வரலாற்று வைர வரிகளால் பதிக்கப்பட்டிருக்கின்றன. பெருமானார் சொன்னார்கள், இந்த கல்லை சுமைப்பதற்கு உன்னை விடவும் நான் சக்தி பெற்றவன், அதுவும் அல்லாமல் இந்த மஸ்ஜிதின் பணிக்காக இந்த கல்லை சுமைப்பதினால் அல்லாஹ்விடம் கிடைக்கக்கூடிய நற்கூலியின் பக்கம் நானும் தேவையுள்ளவன் என்றார். அல்லாஹ்விடம் தான் நபி என்று ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆணையிடவில்லை. சஹாபிகளோடு சஹாபிகளாக யுத்தத்திற்கு செல்லும் போது உணவு சமைக்கும் பொழுது நான் ஒரு ஆள், நான் ஆடு அறுக்கின்றேன் என்பார், நான் ஆடு உரிக்கின்றேன் என்பார், நான் ஆட்டை வெட்டுகின்றேன் என்பார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் விறகு பொறுக்கிக் கொண்டு வருகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்றார். பாசாங்கு இல்லாத ஒரே தலைவர் இந்த உலகத்தில் உண்டென்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்று. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று வரலாற்றில் இவ்வளவு துல்லியமாக எத்தனை நரைமுடிகள் இருந்தன. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், 14 நரைமுடி பெருமானாருக்கு இருந்தது. அப்துல்லாஹி பின் உமர் சிறிது காலம் கழித்து அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 20 நரைமுடிகள் அவர்களிடம் இருந்தன. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நுணுக்கமாக ஆராய்ந்தது போல் இந்த உலகத்தில் எந்த தலைவரும் ஆராயப்படவும் இல்லை, இந்த அளவிற்கு மனதிலே ஆளுமை செலுத்தவும் இல்லை. குபைபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றன, அடித்து துவைத்து சக்கையாக கிடக்கின்றார்கள். அபு சுஃபியான் அப்பொழுது எதிரணி. அபு சுஃபியான் கேட்கின்றார், இந்த இடத்திலே உன்னை இந்நிலைக்கு ஆளாக்கிய உன் முகம்மதுவை நிறுத்திவிட்டு உனக்கு விடுதலை செய்தால் நீ சம்மதிப்பாயா என்று சொன்ன பொழுது பெருமானாரின் பொற்பாதங்களில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அபு சுஃபியான் எதிரணியில் இருக்கும் பொழுது சொன்னார், மா ரஐது அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா, இந்த உலகத்திலே ஒருவர் முகம்மதின் தோழர்கள் முகம்மதை பிரியப்படுவது போல நான் யாரையும் பார்த்ததில்லை என்ற சொல் எதிரணியாயிருக்கும் பொழுது அபூ சுஃபியான் சொன்ன வார்த்தை. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பேர் அன்பு கொண்டதின் காரணம் என்ன? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருங்குணம், நற்குணம், வாழ்வியல் தத்துவம், எளிமை. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து உயர்ந்த லட்சியம், அதை அடைவதற்கான இலகுவான வழி, இறுதியில்
தான் லட்சியத்தில் ஜெயித்த ஒரு தலைவர், அவரை பற்றி எழுத வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர் முனைய பொழுது தேடி சல்லடை போட்டு பார்த்ததில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே இருந்தார்கள். உயர்ந்த லட்சியம் அடைவதற்கான வழி இலகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது சிறிது மயக்க தெளிவு ஏற்படுகின்றது. திரையை நீக்கி தொழுகையினுடைய அணிவகுப்பை பார்த்து பிரகாசமான ஒரு புன்னகை சிந்துகின்றார்கள். ஏழை எளிய மக்கள் என்ற வேறுபாடு இல்லாமல், வெள்ளை கருப்பு என்ற வேறுபாடு இல்லாமல், முதலாளி எஜமான் என்ற வேறுபாடு இல்லாமல் அணிவகுத்து தோளோடு தோளாக தான் எந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதில் வெற்றி பெற்ற அந்த புன்னகை. வரலாற்று ஆசிரியர் அதைத்தான் சொல்கின்றார், தான் அடைந்த லட்சியத்தில் முழுமையாக வெற்றி பெற்றவர். தலைவரின் கனவை நனவாக்குவோம் என்று நூறாண்டு காலமாக சொல்லியிருப்பார்கள். பெருமானார் தான் வாழ்ந்த காலத்திலேயே தான் கண்ட கனவை நனவாக்கி லட்சியத்தில் வெற்றி பெற்ற ஒரே சரித்திர நாயகர், வாழ்நாள் சாதனையாளர் என்று சொன்னால் அது மயகாயாகாது என்று வரலாற்று ஆசிரியர்கள், ஜீவகாரியம் உயிரினங்களுக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒட்டகத்தில் இருவர் சென்று கொண்டிருப்பார்கள். நண்பர் ஒருவர் எதிரே வருவார். இருவரும் ஒட்டகத்தில் இருந்து கொண்டே ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வர்க்கபு சாலிஹா வத்ருக்கு சாலிஹா, ஒன்று அழகாக சவாரி செய்யுங்க, நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இறங்கி நின்னுங்க, அந்த ஒட்டகமும் கொஞ்சம் நிம்மதியாக களைப்பாரட்டும் என்று வாயில்லா ஜீவனுக்கு கூட வக்காலத்து வாங்கிய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எறும்பின் புற்றுக்கு தீ வைத்த தோழர்களை பெருமானார் சொன்னார்கள், நெருப்பை படைத்தவனுக்கு தான் நெருப்பை வைத்து தண்டிப்பதற்கு உரிமை உண்டு, எனவே நெருப்பை வைத்து எந்த உயிரையும் நீங்கள் கொல்லக்கூடாது என்று உயிரினங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காருண்யம் செய்திருக்கின்றார்கள். குட்டிகளுக்கு பாலூட்டிய நாய் இஸ்லாமிய படைகள் வருவதை பார்த்து திகைத்து நின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சிப்பாய்களை சஹாபிகளை அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு படைகளை மாற்றுப்பாதையில் செல்லுமாறு, ஒரு நாய்க்கு கூட அதிர்ச்சி அளிக்க கூடாது என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் என்றார். அதனால்தான் சத்திய சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அத்தனை கண்ணியம் செய்தார்கள், அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள், முழுமையாக கடைபிடித்தார்கள் என்றால் இன்னும் அவருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்திற்கு நாம் செல்லவில்லை. சரித்திர ஆசிரியர்கள் எந்தெந்த கோணத்தில் எல்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள், எந்தெந்த கோணத்தில் எல்லாம் அவர்களை ரசித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுடன் விளையாடிய தருணங்களை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மஹ்மூத் என்ற சிறுவன் ஒலு செய்ய வருகின்றார். 5 வயது சிறுவன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது தண்ணீரை கொப்பளிக்கின்றார்கள். அந்த சிறுவன் எவ்வளவு விவேகமான சிறுவன் என்று பாருங்கள். அந்த தண்ணீரை கீழே விழுந்து விடாமல் தன்னுடைய மேனீர் எல்லாம் பூசிக்கொள்கின்றார். புகாரியிலே இந்த மஹ்மூத் பெரியவராகி அவர் ஹதீஸ் அறிவிப்பாளராக வருவார்கள். புகாரி இமாமுக்கு இந்த செயல் பிடித்து விட்டது. அல்லதி மஜ்ஜன் நபி பஜிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முகத்திலே தண்ணீரை கொப்பளித்தார்களே, அதை தன் மேனியில் தடவிக்கொண்டு அந்த மஹ்மூத் அறிவிக்கின்றார் என்ற புனைப்பெயரோடு தான் புகாரி இமாமியுடைய ஹதீஸை அறிவிப்பார்கள் என்றார். சிறுவர்களிடத்திலும் கூட வாஞ்சையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அழகான ஆடைகள் வந்தால் சிறிய குழந்தைகளுக்கு அதை அன்பளிப்பாக கொடுத்து, ஒரு எத்தியோப்பிய குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு வண்ணம் பூசப்பட்ட ஆடையை கொடுத்து எத்தியோப்பிய பாசையில் சொன்னார் அழகா இருக்குது என்று பெருமானார் பாராட்டிய சரித்திரத்தை பார்க்கின்றோம். இப்படி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை, ஜீவகாரியன் எறும்பிலிருந்து ஒட்டகம் வரை, அதேபோன்று அநாதைகள்
கருப்பர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் தன்னுடைய லட்சியத்தை வெற்றி பெற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரித்திரத்தில் சரித்திர நாயகமாய் இஸ்லாமியர்களுடைய இதயங்களில் அவர்கள் வாழ்வாய் வாழ்கின்றார்கள். வாழ்வியல் வெறும் தத்துவங்களாக இல்லாமல் வாழ்ந்ததினால்தான் கவிஞர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றார்கள். அந்த புகழினுடைய உச்சங்களையும் அந்த புகழ்பாக்களுடைய விரிவாக்கங்களையும் இன்ஷா நாம் வரக்கூடிய வாரங்களில் இன்னும் நாம் பகிர இருக்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்மையான அன்பு வைக்கக்கூடிய காதலர்களாகவும் அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியார்கள் புரிவானாக. பாகிதாவான அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.